கோயம்புத்தூர் சரகத்தில் கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 2021 ஆம் ஆண்டு 142 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னு 91 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதில் முக்கியமாக ஈரோடு மாவட்டத்தில் கொலை வழக்குகள் பாதிக்கு பாதியாக குறைந்தது. கடந்த ஆண்டு 40 கொலை வழக்குகள், இந்த ஆண்டு வெறும் 21 மட்டும்தான். அனைத்து மாவட்டங்களிலும் 30% கம்மியாக தான் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது கொலை வழக்குகள் வந்து குறைந்திருக்கிறது. மெயின் ஃபோக்கஸ் எங்களது வந்து கஞ்சா இல்லாத ஒரு மண்டலமாக சீக்கிரத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கனவு. அதை நோக்கி தான் பயணம். அது ஒன்று. செகண்ட், இதே போல் கொலை வழக்குகள் இன்னும் கம்மி பண்ணணும், இவ்வளோ கூட நடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு இலக்காக வச்சுருக்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா மெயினாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வந்து கடுமையாக இருந்து அந்த ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக அந்த அஃபென்சஸ் கம்மியாகணும் அப்படிங்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ். அதுக்கான முயற்சிகள் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம்னாலும் காக்கும் கனவு காக்கும் கரங்கள் எல்லாமே வந்து அதற்கான ஒரு இலக்கை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கோம். நமக்கு ஒரு ஒரு லாரியுமே செக் பண்ண முடியல தம்பி. நம்ம நிறைய எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, பெங்களூர்ல இன்ஃபர்மேஷன் செக் பண்ணியிருக்கோம், இங்கே செக் பண்ணியிருக்கோம். செக் போஸ்ட்ல நீங்க எல்லா லாரியுமே நிப்பாட்டி செக் பண்ணீங்கன்னா அதுவே டிராபிக் ஜாம் ஆகிடும். சில ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பழைய குட்கா வியாபாரம் செய்கிறவர்கள் அவங்கள தான் நம்ம அவங்களுக்கு எங்கே வண்டி வருது என்னங்கிற ஃபோக்கஸ் பண்ணி தான் கொண்டு வரும். அப்படி வரும்போது மிஸ் ஆகி வர்றதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்டருங்கிறது போரஸ் பார்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒசூர் பார்த்தீங்க அப்படின்னா 18 வழி இருக்குது. சின்ன சின்ன வழியில் இருந்து கிராமத்தில் இருந்தெல்லாம் வந்துடல. நமக்கு இங்கே மாதிரி ஒரே ஒரு மெயின் ரோடு மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இருந்து வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கஞ்சா சப்ளையர்ஸ் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, ஒரு சுவாரஸ்யமான சில கேசஸும் இருக்கு. அது இப்போ அஃபிஷியலி சொல்ல வேணான் இருக்கிறேன், நான் கேசஸ் சொல்றேன். அதுலேயே அந்த உரையாடலில் வந்து பேச்சு கேட்காம திரும்பி கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டவர், ஏற்கனவே ஒரு பழைய குற்றத்தில் இருந்து அவர் இன்னொரு குற்றமாக செஞ்சு அவர் இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்குறோம். அந்த மாதிரியான ரொம்ப நல்ல தகவல்கள் கூட வந்துட்டு இருக்குது. அது நான் உங்களுக்கு கூட ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் நாங்கள் எங்கள் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம். பட் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈரோடில் பார்த்தாச்சுன்னா காக்கும் கரங்கள் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு ஊரில் அந்தந்த எஸ்பி அவங்களுக்கு பிடிச்ச பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரையுமே இந்த பேரில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வரியுறுத்த வேணாம் நினச்சோம். பட் எல்லா ஊர்லேயுமே இதே போன்ற ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் போன்ற நிகழ்ச்சிகள் வந்து அனைத்து மாவட்டங்களையும் நடந்து கொண்டிருக்கு. அதில் இங்கே வந்து ரைஃபிள் கிளப் கூட்டு போயிட்டுருக்கோம். அது என்ன, நமக்கு இங்கே ரைஃபிள் கிளப் இருக்குது, எல்லா மாவட்டத்திலையும் ரைஃபிள் கிளப் இல்லை. அதனால் அந்தந்த மாவட்டத்தில் அவங்கக்கிட்ட என்ன இருக்க ஃபெசிலிட்டிஸோ அதை காமிச்சிட்ருக்கோம். பட் பள்ளி குழந்தைகளுடன் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எல்லா மாவட்டத்திலையும் நடந்துருக்காங்க.